Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பனியார வெரைட்டி பார்க்க போறோம். இந்த கல்லு பாத்து போங்க. இந்த கல்லுக்கு பேரு ஒருகுலிப்பனியாரக்கல். இந்த கல்லுல தான் நம்ம பனியாரம் சுட போறோம். இதுல ஒரே ஒரு பனியாரம் மட்டும் தான் ஊத்த முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். இதுதான் அந்த மாவு. இது வச்சு தான் நம்ம வந்து பனியாரம் செய்யணும். இது அரிசி ஒரு டம்ளர், பைத்தம்பருப்பு ஒரு டம்ளர், ஒரு டேபிள் 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள்ஸ்பூன் தட்டைப்பயிறு, ஜீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன், அப்புறம் கருகாப்பில் உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையுமே ஊற வச்சிடணும். எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு பருப்பு தனியாக ஊற வைக்கணும், அரிசி தனியாக ஊற வைக்கணும். இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு எல்லாமே 1 மணி நேரமும் அரிசியை 2 மணி நேரமும் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது புளிக்கலாம் தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்பயே ஊற்றுனீங்கன்னா நல்லா ஒரு குழி பணியாரம் ரெடி ஆகிடும். இது வந்து ட்ரெடிஷ்னலான ஃபுட். இந்த பணியாரக்கல்லில் உங்களால் ஊற்ற முடியலன்னா, இந்த பணியாரக்கல் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் உங்களோட நார்மல் பணியாரக்கல்லையே வச்சுட்டு ஊற்றிடலாம். எல்லா கல்லையுமே ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எடு. இந்த பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி எடுங்க. இந்த பணியாரம் வந்து ரொம்ப டேஸ்டி, ப்ரோட்டீன் ரிச், அண்ட் தென் டேஸ்டாகவும் இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். இஃப் யூ லைக் மை வீடியோ, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பி ஹாப்பி, பி சேஃப். இந்த பணியாரத்தோட பெஸ்ட் காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி. ஒரு ஈவினிங் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பபாய்.